இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சாம்சங்கிட்ட வந்து நான் ஒன்று கேட்கணும், S1 சீரீஸில் வந்து அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து இவ்வளோ அதிகமாக வந்து ப்ரைஸ் பண்ணிவிட்டு அது எபிக் ப்ரைஸ்னு வேறு சொல்கிறாங்கன்னு வந்து தெரியல. வணக்கம் நண்பா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S1 சீரீஸை ஏன் வாங்க வேண்டாம் அப்படின்ற ரீசன்ஸ் வந்து நம்ம பற்றி பார்க்க போகிறோம். சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து S1 சீரீஸில் S21, S21+, S21 வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து அப்டேட்ஸோட டவுன்கிரேட்ஸாக வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. S21 Ultra வந்து மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து S21 மற்றும் S21+ ஏன் வாங்க வேண்டாம் அப்படின்றத பற்றி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். S21 இந்தியா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 70,000 வந்து பண்ணியிருக்காங்க. அதுவே S21+ பார்த்தீங்கன்னா வந்து 80,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. போன வருஷம் S20 வந்து பார்த்தீங்கன்னா 60,000 வந்து லான்ச் ஆகிருந்தது. இந்த வருஷம் 10,000 வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து அன்ஜஸ்டிஃபையபிள். ப்ரைஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ்லேருந்து சார்ஜரையும் ஹெட்ஃபோன்ஸையும் வந்து தூக்கிட்டாங்க. வீடியோ ஸ்டார்ட்லேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாம்சங் வந்து ஆப்பில் ட்ரால் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து பாக்ஸில் வந்து தூக்குறாங்க. சரி, எதுக்கடா தூக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு ரீசன் கூட கிடையாது. ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டை காப்பாற்றப்படணும்னு ஒரு கதையை விட்டாங்க. சாம்சங் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து எங்கள் கன்சூமர்ஸ்க்கு வந்து ஆக்சரிஸ் வந்து கொடுக்க விரும்பலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான எக்ஸ்கியூஸ் எந்த பிராண்டுமே வந்து கொடுத்ததே வந்து கிடையாது. ஆக்சுவலாக நடந்திருக்குன்னு சொல்கிறேன், ஆப்பிள் பாக்ஸ் எடுத்துக்கணும்னு உடனே ஒரு ட்ராலை போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் மார்க்கெட்டிங் டீம் வந்து ஒரு கால்குலேஷன் வந்து போட்டிருப்பாங்க. நம்மளும் வந்து சார்ஜரை பாக்ஸ் வந்து தூக்கினா இவ்வளோ $1,000,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து சாம்சங் வந்து பாக்ஸ் வந்து சார்ஜர் வந்து தூக்கிட்டாங்க. சரி, சார்ஜர் தூக்குனாங்க, ஓகே, AKG ஹெட்ஃபோன்ஸையும் வந்து பாக்ஸ் வந்து தூக்கிட்டாங்க. இது வந்து ரெண்டாவது ரீசன். சாம்சங் ஃபோன்ஸ்னாலே வந்து டிஸ்பிளே தான், ஆம்லெட் டிஸ்பிளே குவாலிட்டியாக வந்து கொடுக்குறாங்க. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன்னும் வந்து வேறு லெவலில் இருக்கும். S21 மற்றும் S21+ வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷனை QHDலேருந்து FHDக்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து சாம்சங் இந்த மூவ் பண்ணாங்கன்னு தெரியல. ப்ரைஸ் பார்க்கறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து US தான் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இந்தியாவில் வந்து ப்ரைஸ் அதிகம் தான் இருக்குது. GST வந்து இங்கே வந்து கால்குலேஷனுக்குள்ளே வராது. இங்கே GST வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் ப்ரைஸ் வந்து 5,000 ரூபாய் வந்து அதிகமாக தான் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜும் வந்து இந்த ஃபோனில் வந்து தூக்கிட்டாங்க. 128GB பேஸ் மாடல் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து 256GB மாடல், ரெண்டு மாடல் தான் வந்து கொடுக்குறாங்க. சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு வராங்க. கன்ஃபார்மாக வந்து சாம்சங்கோட யூனிக்னஸ் வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேமராஸ். S20 சீரீஸில் என்ன கேமரா, S20 மற்றும் S20+ என்ன கேமரா கொடுத்துருக்காங்களோ அதே கேமரா தான் வந்து S21 மற்றும் S21+ வந்து கொடுத்துருக்காங்க. எந்த அப்கிரேட்ஸும் வந்து கொடுக்கல. இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து ஆப்பில் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எந்த அப்கிரேட்ஸும் வந்து கொடுக்கல. டிசைன் மட்டும் வந்து மாற்றிட்டாங்க. S21 Ultra வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் வந்து நிறைய அப்கிரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து அப்கிரேட்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. இன்னொரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா S21 பில்டையும் வந்து பிளாஸ்டிக் பில்டாக வந்து ஆக்கிட்டாங்க. ப்ரீமியம் பில்டையும் வந்து தூக்கிட்டாங்க. நீங்கள் போன வருஷம் மாடல் இந்த வருஷம் மாடலையும் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து ஃபீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்குது. S20 கொடுத்த ஃபீச்சர்ஸ் கூட S21 இல்லை. அப்படி இருந்தும் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 10,000 ரூபாய் வந்து கூட்டியிருக்காங்க. நீங்கள் பெரிய சாம்சங் ஃபேனாக இருந்தாலும் ஓகே, நான் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவேன்னு சொன்னாலும் ஓகே, தயவு செய்து ஒரு 2 மாதம் வந்து ஃபோனை வாங்காதீங்க. கண்டிப்பாக வந்து சாம்சங்கோட ஃபோன்ஸ் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக குறையும். அப்போ வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த ஃபோனோட பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து X920 ப்ராசர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஏன் இதை நெகட்டிவாக சொல்லணும்னா X920 பர்ஃபார்மன்ஸ் வந்து Snapdragon 888 வந்து ஈக்குவலாக வந்து கொண்டு வந்துருக்காங்க. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். சாம்சங் வந்து நம்ம ப்ராசஸ் வந்து செம்மையாக வந்து இந்த டைம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா UI 3.0 கொடுக்குறாங்க. Android 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் சைட் வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நாக் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரோஸை விட கான்ஸ் தான் வந்து இந்த ரெண்டு ஃபோன்லேயும் வந்து அதிகமாக இருக்குது. சாம்சங் வந்து கண்டிப்பாக வந்து S21 சீரீஸை வந்து கூடி சீக்கிரம் வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணும், இல்லைனா வந்து சேல் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோவா கிடைக்காது. சாம்சங்கே வந்து அவங்களை ஆப்பிள் மாதிரி நினச்சிக்கிறாங்கன்னு தெரில. இந்த மாதிரி வந்து மேலும் மேலும் வந்து தவறுகள் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா வந்து OnePlus வந்து அவங்க மார்க்கெட்டை வந்து ஈஸியாக வந்து விட்டு கொடுக்குறாங்க. நான் இப்போ வந்து மீயும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேல்யூ ஃபார் மணின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வந்து எல்லாருமே வந்து போவாங்க. நீங்கள் வந்து சாம்சங் S21 ப்ரைஸ் வந்து ஓகேவா சொல்லுங்கள். 70,000 வந்து இந்த ஃபோன் ஒர்த்தா, இவ்வளோ கம்மி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த ஃபோனுக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்தா நீங்கள் நினைக்கிறீங்க? கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நம்ம சேனல் அதையும் பார்த்திங்கன்னா வந்து மீட்டெண்ணை பற்றி ஃபுல் கவரேஜ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேமிங் வீடியோ அப்புறம் வந்து கேமரா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணால் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் சந்திக்கலாம். பாய்.